ஃபேவரட் ஹீரோ அப்படின்றப்போ தனுஷ் தான் எப்படி நார்மலாக பிடிக்குது த்ரீல எப்பவுமே தனுஷு சூர்யா. ஆனால் இப்போ இந்த மூவிலன்னு பார்த்தா கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. அதனால் அவர் கொஞ்சம் எதுக்கு தனுஷ் எதுக்கு பிடிக்கும் ஒரு ரீசனாக மோஸ்ட்டாக நம்ம இது ஆர்க்ஸ் ஹண்ட்ரட் எமகா எல்லா மூவிலையும் வரத்தில் வந்து ஆர்க்ஸ் ஹண்ட்ரட் இருக்கும் அவர் யூஸ் பண்ணுறது எல்லாமே. நான் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஆர்க்ஸ் ஹண்ட்ரட் வாங்கினோம் ப்ரோ. அதனால் எல்லா மூவிலையும் வந்து ஒரு ஒரு கான்செப்டில் வந்து பைக் வரும். ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட், அதனால் நம்மளுக்கு அந்த ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் பிடிக்கும். இந்த வருஷம் பிடிச்ச ஃபேவரட் ஹீரோ விஜய் தான். எப்பவுமே விஜய் தான். என்றும் இன்னைக்கும் இல்லை என்னைக்கும் விஜய் தான். அதை மாற்றி சொல்ல முடியாது. ஹீரோ ஹீரோ சூர்யா. சூர்யா தான். ஏன் ஸ்டாரும் கொடுத்து ஏன் பிடிச்சிருக்குதுன்னா அதாவது ரீசன் இருக்கும் ஆக்ஷன் ஆக்ஷன். அதுக்கப்புறம் சாங் அவர் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால பிடிச்சி தேங்க்ஸ். பண்ணீங்கன்னா சொல்லுங்களா. அது ஜெய் பீம் தான். உங்களுக்கு ஜெய் பீம் தான். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ சூர்யா. அதே காரணம் தானா? அதே தான். தேங்க்ஸ். ஹீரோ எனக்கு எப்பயுமே வந்து விஜய் தான் பிடிக்கும். ஏன்னா அவர் அவர் பிடிக்கிறது ஏதாவது ரீசன் விஜய் அவரோட ஸ்டைலு தனி ஸ்டைலு. அதை வந்து தாண்டி வர்றது வேறு யாருமே வர முடியாது. அவரோட ஸ்டைல் அவருக்கு மட்டும்தான், வேறு யாரும் வர முடியாது. அந்த இடத்துக்கு லாஸ்ட் படம் வந்துருந்ததுண்ணா இந்த வருஷம். ஆமாம். அது அது எப்படி இருந்தது? அதை தெருக்கி விட்டாங்களே அதை மக்கள். அதுக்கு எல்லாம் பார்த்து அதோடய ரிசல்ட்டை நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த எந்த படம் வந்தாலும் அவர் தெரிய விட்டுருவார். அதனால் அதில் ஒரு மாற்றமே கிடையாது. எப்பயுமே வந்து விஜய் சார் விஜய் சார் தான். நம்மளுக்கு எப்பவும் அஜித் தான். நெக்ஸ்ட் இந்த சமுதாயத்தை பற்றி எடுக்கிறதுனால அதிகமாக எனக்கு கொஞ்சம் சூர்யாவையும் பிடிக்கும். எனக்கு பிடிச்ச ஹீரோனா தனுஷ் தான். அது வந்து ஆமாம். ஏன் தனுஷ் ஃபேவரட் ஆக்டர் காரணம்? தனுஷ் ஃபேவரட் ஆக்டர் காரணம் வந்து எனக்கு காதல் கொண்டேன் பிடிக்கும். அதுலேருந்து அதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா அந்த ஹீரோயின் செங்கேனியா. ஆ அவங்க தான். ஏன்னா ஜெய் பீமில். ஏன்னா எனக்கு அந்த பொண்ணு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு அதாவது பாமர மக்கள் மாதிரியே ரியலாக நடிச்சிருக்காங்க. அதனால் அந்த ரொம்ப பிடிக்கும். இந்த வருஷத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோவா யார்? ஹீரோ இந்த இந்த வருஷம் இல்லை எல்லா வருஷமே நம்மளுக்கு தனுஷ் தான் பிடிக்கும். எப்பயுமே தனுஷ் ஃபேன். ஆ தனுஷ் ஃபேன் தான். சூர்யா தான் சொல்லுவேன். இந்த தேங்க்யூ. பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஆக்டர்னா ஜெய்பீம் படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார்ல, அடி வாங்குவார்ல, மணிகண்டன். மணிகண்டன் வேறு லெவல் கேரக்டர் தலை. ஏன் உங்களுக்கு அவர் பிடிச்சது ஏதாவது ரீசன்? அவர் ஆக்டிங் வேறு லெவல் தலை. அவர் கூட அவங்களும் சமையல் வச்சுருந்தாங்க வேறு லெவல். அவங்க ரெண்டு பேரும் ஆக்டிங். எனக்கு ரொம்ப விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்கும். அந்த விஜய் சேதுபதி பேசுனதை பற்றி தான் ரொம்ப பிடிக்கும். அந்த வசனம் அவர் பேசுகிற பார்த்தீங்களா, அந்த என்ன படம் அது, அந்த படம் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. விஜய் சேதுபதினாலே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தளபதி ரொம்ப பிடிக்கும். தளபதி மாஸ்டர் படம் வந்தது மாஸ்டர் மஜா. நான் உயிர் அந்தமாரி தான். நான் ரெண்டு பேரும் என் தளபதி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒன்றா அதுவே எனக்கு செம்மண்ணா. நான் ரெண்டு பேருமே ரசிக்கிறேன். இல்லை ரசிக்கிறேன் சொல்ல, ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் தளபதி எனக்கு அப்போதுலேருந்தே உயிர், என் குழந்தை குட்டியிலேருந்து. விஜய் சேதுபதி அண்ணன் வந்து வந்து ரொம்ப பாசம் அந்தமாரிண்ணா. அவர் நான் இங்கே பீச்சில் என்ன வந்தார்ண்ணா, என்னை கை எல்லாம் பண்ணார்ண்ணா என்ன. அதனால விஜய் சேதுபதி ரொம்ப அதனால இல்லை, அவர் ஒருத்தர் கொடுத்தார் ஒரு டொனேஷன் அதனால இருக்கும். அதனால இல்லை அவர் பாசமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். புஷ்பா ஏன் இந்த சம்மந்தா பாட்டுக்காண்டி பார்க்கலாம். படம் அவ்வளோ பிடிக்கும். படம் பிடிக்கிது பட் இருந்தால் சம்மந்தா பாட்டுக்காண்டி படம் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஹீரோனா யார் இருக்கும்? தளபதி. அவரோட படம் இப்போ மாஸ்டர் வந்து. ஆமாம். அந்த படத்தோட புஷ்பா பிடிச்சது இல்லை மாஸ்டர், தளபதி தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் மற்ற போகலாம். சரி ஓகே. இந்த வருஷத்தில் உங்களுக்கு பிடிச்ச படம் எது? நான் வந்து வலிமை படத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். மற்ற படத்தெல்லாம் பார்க்குறேன். இந்த படம் ரிலீஸ்னால் ஸ்பைடர்மேன் நல்லாயிருக்கு. ஸ்பைடர்மேன் ஜெய்பீம்லாம் நல்லாயிருக்கும். ஆ ஜெய்பீம். அந்த படம் பிடிச்சது ஏதாவது ரீசன்? அதை நல்லா கருத்தோட படமா எடுத்திருக்காங்க. பழையங்கால மக்களை பத்தி நல்லா எடுத்திருக்காங்க. அதனால ஜனவரி மாசம் வந்து வலிமை கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆயிட்டு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்றோம். தல அஜித் வந்து 2 வருஷம் கழிச்சு படம் நடிக்கிறாரு, அதனால ரொம்ப வெயிட் பண்றோம். மேக்கிங் வீடியோ பார்த்தியா? அதுல வந்து அஜித் கீழே விழுந்து எழுந்திருப்பாருல, அது பாக்கும்போது எப்படி இருந்தது? அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிக்கிறாரு, ஸ்டண்டே இல்லாம. அதுல இருந்து நல்லா தெரியுது அவரு ரேசரு, அது நம்மளுக்கு நல்லா தெரியும்.
நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணுறாங்க. ஆ நல்லா பண்ணுறாங்க. தேங்க்ஸ்.